வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் பாசி பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதிக பொருள் எதுவும் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாசிப்பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் கருகிடும். அதனால் கருகாத அளவுக்கு நல்லா பார்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும். இப்போது வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. நம்ம என்ன தான் பவுடர் பண்ணாலும் கூட திரு திருன்னு இருக்கும், அதனால் ஒரு ஜல்லடியில் வச்சு மறக்காமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டையில் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் பாசி பருப்பு இருந்தீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் இந்த பாசி பருப்பு மாவோடு சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைம் வந்து 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சுடு சுடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் பிடிக்கவும் நல்லா ப்ராப்பராக வரும். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடமும். சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் நீங்க கையில ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடமும். கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் உருண்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயம் உருண்டை பிடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உருண்டை உடையாமல் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தட்டு நல்லா காலியாகிடும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.